சங்கீதம் 53:1-6 வரை தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையமிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதறப்பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யோவான் 1:1-28 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடிருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்குச் சொந்தமானதிலே வந்தார், அவருக்குச் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மென்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும், அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று எசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவுமல்ல, எலியாவுமல்ல, தீர்க்கதரிசியானவருமல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மென்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. யோசுவா 15:1-63 வரை. யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்குவீதமாவது, ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன்வனாந்தரமே தென்புறத்தின் கடையெல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும், அங்கேயிருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ்பர்னியாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும், அங்கேயிருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல். வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெதெக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெதரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதும் மீமின் மெட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும், அங்கேயிருந்து என்சேமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரொகேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற இராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னோம் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரமட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெத்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீழியாத்தியாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே செயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய ஏயாரின் மலைக்கு பக்கமாக போய் பெச்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை. எப்புன்னியின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான்.
அங்கேயிருந்த செசாய் அகிமான் தல்மாய் என்னும் எனக்கின் மூன்று குமாரரையும் காலே துரத்திவிட்டு அங்கேயிருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாச்சப்பேர். கீரியாச்சப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அச்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கெனாசின் மகன் ஒத்னியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அச்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலே பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்தர தென்புறமான எதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேயல், ஏதேர், யாகூர், கீனா, திமோனா, ஆதாதா, கேதேஸ், ஆத்சோர், இத்னான், சீப், தெலெம், பெயாலோத், ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா, முலாதா, ஆச்சார்காதா, எஸ்மோன், பெப்பாலேத், ஆச்சார்ஷுவால், பெயர்செபா, பிஸ்யோத்யா, பாலா, ஈயிம், ஆத்சேம், எல்தோலாத், கெசில், உர்மா, சிக்லாக், மத்மன்னா, சஞ்சன்னா, லெபாயோத், சில்லிம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 29 பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஷ்னா, சனோகா, எங்கன்னிம், தப்புவா, ஏனாம், யர்முத், அதுல்லாம், சோகோ, அசேக்கா, சாராயிம், அதித்தாயிம், கேதேரா, கேதரத்தாயிம், இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 14 சேனான், அதாஷா, மித்தால்காத், திலியான், மிஸ்பே, யோதியல், லாகிஸ், போஸ்காத், எக்லோன், காபோன், லகமாம், கித்லிஷ், கெதெரோத், பெட்டாகோன், நாகமா, மக்கேதா, இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 16 லிப்ன, எத்தேர், ஆஷான், இப்தா, அசனா, நெத்சீப், கேகிலா, அச்சீப், மரேஷா, இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9 எக்ரோனும் அதின் வெளிநிலங்களும் கிராமங்களும், எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மற்றும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும், அஸ்தோத்தும் அதின் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதின் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே இல்லை. மலைகளில் சாமீர், யாத்திர், சோகோ, தன்னா, தெபீர் எண்ணப்பட்ட கீரியாச்சன்னா, ஆனாப், எஸ்தெமோ, ஆனிம், கோசேன், ஓலோன், கிலோ, இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11 அராப், துமா, இஷியான், யானும், பித்தப்புவா, ஆப்பெக்கா, உந்தா, எபிரோனாகிய கீரியா, தர்பா, சியோர், இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9 மாகோன், கர்மேல், சீப், யுத்தா, இஸ்ரேல், யோத்தியாம், சனோகா, காயின், கிபியா, திம்னா, இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 10 அல்கூல், பெத்சூர், கெதோர், மகாராத், பெதானோத், எல்தேகோன், இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6 கீரியாத்தியாரிமாகிய கீரியா பாகால், ரபா, இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2 வனாந்தரத்தில் பெதரபா, மித்தின், செக்காக்கா, நிப்சான், உப்பு பட்டணம், எங்கேதி, இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6 எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக்கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். யோசுவா 16:1-10 யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்குவீதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்லெத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்பிராயிமும் சுதந்தரித்தார்கள். எப்பிராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மித்தாத்திற்கு வடக்காகச் சென்று கிழக்கே தானாத்சிலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானாநதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்பிராயிம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்பிராயிம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள்.